ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் என்றும் நாணயமானவர்களுக்கு மட்டும் 500,000 சீட்டு முதல் 5 கோடி சீட்டு வரை. 2 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் தெரியாதனமும் ஒன்று பேசி அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான். 2018 என்ன சொல்லியிருக்காருன்னா, 2020 இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் வீடு வழங்கப்படும், அனைவருக்குமான வீடு அப்படின்னு பேசினார். அது இந்தியா வந்து எல்லாருக்குமான வீடுன்னு சொல்லியிருப்பார் சார். நீங்கள் இந்தியாவில் எல்லாருக்குமான வீடு அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில் வந்து தெருவில் உட்காருங்கிறாரா? இல்லை, அது அப்படி ஒரு பொதுவாக போகிற போக்கில் ஒரு வார்த்தையை பேசினா அது அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறது. இந்தியாங்கிறது நம்முடைய தாய்நாடு, அதுதான் நமக்கு வீடு அப்படின்னு. நம்முடைய அன்னை மடி தான் அப்படிங்கிறனால சொல்லியிருப்போம் அப்படி. இந்தியாவே ஒரு வீடு, அனைவருக்கும் வீடு அப்படின்னு 2018 மோடி பேசினார். 2020 அனைவருக்குமான வீடுங்கிறது இலக்கு. அனைவருக்கும் வீடு அப்படின்னு அந்த சிம்பு படத்தப்பெல்லாம் போய் ஒருத்தர் பேசுவாப்ல, நம்ம மாநாடு தலைவர் மாநாடு கூல் சுரேஷ் தலைவனுக்கு ஓட்டு போடு அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கு. பிரதமரை நீங்கள் கூல் சுரேஷ் அளவுக்கு இறக்கி வச்சிருக்கீங்க இல்லையா? 2020 அனைவருக்கும் வீட்டு அவங்கிற இலக்கை நாங்கள் எட்டிடுவோம் சொல்லி 2022 இந்தியாவினுடைய 75வது சுதந்திர தின விழாவை கொண்டாடக்கூடிய அளவுக்கு, ஏதாவது அமிர்த பெருவிழாவா, அப்படி ஒரு விழாவை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படியான ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படிங்கிறதான். இன்னொரு பக்கம் இதெல்லாம் மற்றவங்க எதிர்கட்சிக்காரங்க மறுச்சிக்கிறாங்கன்னா, பிஜேபியுடைய எம்பி வருண்காந்த் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்போ பார்த்தாலும் இலவசத்தை நிப்பாட்டுங்க, இலவசத்தை நிப்பாட்டுங்கிறீங்க. 10 லட்சம் கோடி கிட்டத்தட்ட வந்து 10 லட்சம் கோடி ரூபாய் வந்து பெருநிறுவனங்களைச் சேர்ந்த முதலாளிகள் வரைக்கும் ஏமாத்திருக்காங்க, நாட்டை விட்டு ஓடிருக்காங்க. வங்கிக் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சில கடன்கள் வந்து அப்புறமே வசூல் பண்ணாலும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு உணவு தானியம் தர்றதுங்கிறதுக்கு இவ்வளோ கணக்கு பார்க்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு முடிச்சிட்டாரு. டே என்னடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு கேட்கவுமே வந்து, ஏன்னா ஏற்கனவே அவர் ஹிட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க வருண் காந்தி எல்லாம். சுப்பிரமணிய சாமி மாதிரி அவருமே ஒரு புட்ட கேஸு அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இப்படி பல தரப்புகளிலிருந்தும் எதிர்பார்ப்பு, பல எதிர்ப்புகள் வர காரணத்துக்குனால சுதந்திர தின பொன்விழாவில் இதெல்லாம் வந்து சரி செய்கிறதுக்கு ஒரு மகத்தான திட்டத்தை அறிவிக்க போகிறோம் அப்படி மோடி. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வெள்ளக்காரங்கிட்ட இருந்தால் நம்ம சுதந்திரம் வாங்கணும், திருப்பி வெள்ளக்காரனை கொடுத்துட்டோம்னா அவங்க நல்லா நிர்வகிப்பாங்கிற மாதிரியான ஒரு அமிர்த ஒரு லிஸ்ட் போடுவாங்க. யார் யாருக்குலாம் எதாவது நம்ம தனியார் மயம் ஆக்கலை, லிஸ்ட் போடுவாங்க, பார்லிமெண்ட் ஆக்கலை, சட்டமன்றம் ஆக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து லீஸுக்கு விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். கவர்னர் பதவியெல்லாம் அப்படி விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து. ஓகே, அம்பானி நீங்கள் வந்து மேகாலயா கவர்னர், அதானி நீங்கள் தமிழ்நாட்டு கவர்னர்னு சொல்லிட்டு அங்கங்கே லீஸு கூட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சு சார் சோக்கில் போவோம். இது சொல்றதை சொல்லட்டோம் சார். ஒளிப்பதிவாளர் கண்ணனுடன் நான் சிவகுமார், நான் சக்தி தமிழ் செல்வன். நிகழ்ச்சியில் முதலாவதாக வாழ்த்துக்கள் அப்படிங்கிற பகுதி அவ்வப்பொழுது நாம் தெரிவிப்போம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நபருக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில், அதாவது சிஎஸ்ஐஆர், அதனுடைய தலைமை இயக்குநராக தமிழகத்தில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த கலைச்செல்வி நியமிக்கப்பட்டிருக்கிறார். உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். பெயரே வந்து நல்ல தமிழ் பெயர். தமிழ் வழி கல்வியிலே பள்ளிப்படிப்பை முடித்திருக்கிறார். அப்படிப்பட்ட கலைச்செல்வி இன்றைக்கு தமிழக இந்தியாவினுடைய ஒரு மிக உயரிய பொறுப்புக்கு போயிருக்கிறார் அப்படிங்கிறது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. உண்மையில் நிறைய தமிழ் வழி கல்வி அப்துல் கலாம்லேருந்து ஆரம்பித்து மயில்சாமி அண்ணாத்துறை எல்லாருமே தமிழ் வழி கல்வியில் படித்தவர்கள். அந்த வகையில் ஒரு அரசு பள்ளி தமிழ் வழி கல்வியில் படித்த ஒருவர் இன்றைக்கு ஒரு மிக உயரிய பதவிக்கு வந்திருக்குங்கிறது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு. அதுவும் வந்து இந்த அறிவியல் மாதிரியான துறைகளில் தமிழ் வழியில் படித்தவங்களை வந்து முன்னேறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே இன்ஸ்பிரேஷனல். ஆமாம், அவங்க பேட்டியிலுமே சொல்லியிருக்காங்க, எனக்கு கல்லூரியில் அறிவியலை புரிந்து கொள்வதற்கு நான் தமிழ் வழி கல்வியில் படித்தது ரொம்ப உதவியாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லியிருக்கார்கள். உண்மையிலே வந்து மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி காமன்வெல்த் போட்டிகளில் நிறைய பதக்கங்களை வந்து இந்தியா வாங்குகிறது. பிவி சிந்துவில் வந்து ஆரம்பித்து நிறைய இளைஞர்கள் ஜெயிக்கிறாங்க. ஒரு இளைஞர்லாம் கேரளாவை சேர்ந்த ஒரு இளைஞரெல்லாம் தங்கப்பதக்கம் வாங்கியவர். அவருடைய அப்பா வந்து கல்லுக்கடையில் வேலை பார்க்குறாங்க மாதிரி படித்தேன். இந்த மாதிரி ஒரு எளிய பின்னணியிலேருந்து வந்தவர்கள். ஏன்னா நம்ம கிரிக்கெட்னா கிரிக்கெட்டில் பெரிய அளவில் சாதனை படைச்சா மட்டும் தான் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு எப்போதுமே ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்தவர்கள் காமன்வெல்த் போட்டிகளில் நிறைய பதக்கங்களை வாங்குகிறார்கள் என்பது அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை. திறமைக்கு தடை இல்லை அப்படிங்கிற மாதிரி, திறமை இருந்தால் அது எங்கே வேணாலும் நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களாக இவங்க எல்லாரும் இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே பெரிய வாழ்த்துக்கள். கலைச்செல்வியிலிருந்து காமன்வெல்த் பதக்கங்கள் வாங்கியவர்கள் வரை அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைக்கி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி கவர்னரை போய் பார்க்கணும், கவர்னரை மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம், ஆனால் கவர்னரையே போய் ஒருத்தர் பார்த்துருக்காரு, இனிமேல் தான் ஆரம்பிக்கலாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு ஒருத்தர் இந்த டைலாக் கமல்ஹாசன் டைலாக் ஆரம்பிக்கலாங்களா அப்படிங்கிற அப்படி ட்ரெண்ட் ஆகும் தானே இன்னைக்கு ரெவிட்ட மாற்றிருக்காப்ல ஒருத்தர் யார் ரஜினி. அவர் பல வருஷமும் ஆரம்பிச்சுட்டு தாங்க இருக்காரு. தம்பி ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் தான் சரியில்லைங்கிற மாதிரி தான் ரொம்ப வருஷமும் எல்லாமே ஆரம்பமாகி முடிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது.
அது எப்போ இதாகணும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு வந்து கவர்னராக கூட ஆக்கியிருக்கலாம். ஏன்னா கவர்னர் ஆக்கினோம்னா எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லை, நிறைய சலுகைகள் உண்டு. குறிப்பாக வந்து வாடகை வரி பாக்கி இதெல்லாம் கவர்னருக்கு கிடையாதுங்கிறனால இன்றைக்கி போய் அவர் சந்தித்து ஒரு பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தணும்னு பார்த்தா நீங்கள் டக்குன்னு வந்து அதெல்லாம் இது பண்ணி விடுறீங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் ரஜினிகாந்துடைய அரசியல் பிரவேசம் என்ன, ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, அரசியலுக்கு வரப்போகிறாரா, அவர் வந்து சினிமாவில் இது அதை சொல்ல போகிறாரா, இதை சொல்ல போகிறாரா, அந்த குறியீடை காட்டிடுறாரா, இவர் வந்து வில்லியாக காட்டியவர் வந்து அவர் தானா, இல்லை வில்லனாக காட்டியவர் இவர் தானா, அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு யாரை சொல்கிறார் படத்தில், இப்படிங்கிற எதிர்பார்ப்புலாம் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த கீரியும் பாம்பு சண்டை இருக்குது தெரியுமா, வந்து கீரியும் பாம்பு மோதப்போகுது மோதப்போகுது அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் ரெண்டுமே சண்டை போடாத வரைக்கும் ஒரு கட்டத்தில் வந்து சலிப்பும் அழுப்பும் வந்துருச்சு. இப்போ நீ வாங்க வராமல் போங்க ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இது பேக்கரெட்டி நீங்கள் காலையில் பல்லு வாங்கிட்டே ஒருத்தருக்கப்பாருல அது மாதிரி எப்போ நீங்கள் வருவீங்களா வரமாட்டீங்களான்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் சலிச்சு போய் ஒரு வழியாக ரஜினிகாந்தமே நான் வந்து அரசியலுக்குலாம் வரப்போறதில்ல அப்படின்னு சில ஆண்டுகளுக்கு முன்பு 2 வருஷம் இருக்குமா, 2 வருஷமோ 3 வருஷமோ இருக்கும் அந்த காலகட்டத்தை சொல்லி வேற முடிச்சு, கொரோனா வந்த காலகட்டத்தில் அதை சொல்லி முடிச்சுட்டாரு. தமிழரிமையிலும் பாய் பாய், அந்த கிராமத்து கருப்பு குயில் கிராமத்துக்கே போகிறதுங்க மாதிரி போனோம். அப்படி திருப்பி அவர் எந்திரிச்சு வந்து காந்திய மக்கள் கட்சியை காமராஜர் மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு சங்கி மங்கி மங்கி சங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்தார். கடைசியில் ரஜினியை தான் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த லுல்லுசபா ஜீவா இருக்கார் இல்லையா, எந்திரம் படத்தில் ரஜினிக்கு டூப்பு போட்டவர், அவரை வந்து இளைஞரணி தலைவராக வந்து அவரை நியமித்து அதனால் என்ன அதனால் ஜீவாவுக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, தமிழரிமணியனுக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்கிற மாதிரி அப்படி இருந்த நேரத்தில் தமிழரிமணியனும் கொஞ்சம் கொஞ்சம் காமெடி பண்ணி லைம்லைட்டில் வர்றா, அப்படியே நம்ம மட்டும் வீட்டில் சும்மா இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஜினிகாந்த் வந்து கவர்னரை சந்தித்திருக்கிறார். கவர்னரை சந்திச்சு வந்து வெளியில் ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன பேசுனீங்க, அரசியலை பற்றி நிறையா பேசுகிறோம், சரி அதை பற்றி சொல்லுங்கன்னா நோனும் அதை நான் சொல்லதுக்கு விரும்பல அப்படின்னு இருக்காரு. இல்லைங்க முக்கியமாக வந்து நாடாளுமன்ற தேர்தலை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னு கேட்டோன்னே இல்லை அதெல்லாம் பற்றி சொல்ல முடியாது அப்படின்ட்டாரு. தமிழர்களுடைய நல்ல விஷயங்களை பற்றிலாம் கவர்னர் நல்லா தெரியும், அவர் காஷ்மீரிலேயே பிறந்து வளர்ந்தவர், இவர் கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்தவர், அவர் காஷ்மீரில் பிறந்து வளர்ந்தவர், தமிழ்நாட்டு மக்களை மிகவும் நேசிக்கிறார். குறிப்பாக அந்த ஆன்மீக உணர்வு பாபா படத்தை வந்து பயங்கரமாக ஓடிச்சு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆன்மீக உணர்வை வந்து கவர்னர் ரொம்ப ரொம்ப விரும்புகிறாரு. தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கார் அப்படின்னு இருக்காரு. அப்போ ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கணக்கெல்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. பட் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. வந்து கடைசியாக வந்து இந்த பால் தூய ஜிஎஸ்டியோட நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு கிளம்பி போயிட்டேன் வந்து புரியவில்லைங்க. தமிழ்நாட்டுக்கு என்னென்னமோ செய்ய விரும்பியிருக்கா, அப்படி ஜிஎஸ்டி வரியை கொஞ்சம் குறைங்க, இல்லை வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிலவை பாக்கியெல்லாம் கொடுங்க, தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்றத்திலேருந்து நிறைவேற்றப்பட்ட 5க்கும் மேற்பட்ட மசோதாக்களை வாங்கி அப்படி ஓரமாக பிரிட்ஜ்லேயே வச்சுருக்கா அப்படி ரொம்ப வருஷமாக, அதை கொஞ்சம் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. அப்புறம் என்ன தமிழ்நாட்டுக்கு அவர் என்னதை தான் பண்ண போகிறார் அப்படின்னு தெரியல. ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் கிளம்பி. உள்ளுக்குள்ள என்னென்னா வந்து 2 விஷயம் இதில் வந்து ரஜினுடைய பேட்டிகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒன்று ரஜினி கவர்னரை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசியல் பேசுகிறேன், நான் வந்து என்ன பேசுகிறேன்னே சொல்ல விரும்பல அப்படின்னு சொன்னால் வேறு விஷயம், அரசியல் பேசுனேன் அப்படிங்கிறத தெளிவாக ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. பட் அரசியலில் என்ன பேசுனேன், பாராளுமன்ற தேர்தலை பற்றியெல்லாம் பேசுகிறான் இல்லையான்னு சொல்ல விரும்பல அப்படின்னு இருக்காரு. வேறு என்னத்தவங்க அரசியலில் பேசிக்க போகிறாங்கன்னு தெரில. வந்து கவர்னர் ரவியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக சனாதனம் சனாதனம் திராவிட மாடலுக்கு எதிராக வந்து சனாதனத்தை தான் தொடர்ச்சியாக அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்து மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இதைத்தான் தொடர்ச்சியாக அவர் பேசிகிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் இவர் ஆன்மீக அரசியலும் ஒரு காலகட்டத்தில் பேசியிருந்தார், அந்த ஆன்மீக அரசியல் எக்ஸ்பைரி ஆகி ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. வந்து நான் எக்ஸ்பைரி ஆச்சுன்னு தூக்கி போட்ட பற்றி நீங்கள் தூக்கி பிடிச்சி ரொம்ப நேரமாக பேசிட்டீங்களே என்னாச்சுன்னு கேட்க போனாரா என்னென்னு தெரில. ஏதோ ஒரு வகையில் வந்து தன்னை வந்து அந்த சனாதன அரசியலோடு கனெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ரஜினிகாந்த் அதை பற்றி பேசியிருக்காரு. அதனால் ஏதாவது நடக்க போகுது அப்படின்னு கேட்டால் நடக்குமாங்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக ஒன்றுமே இருக்கிற மாதிரி தெரில. ஏன்னா இவரே வந்து அரசியல் விட்டு எப்போயே விளையிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதைத்தாண்டி இவர் ஏன் வந்து முதல்ல வந்து ரஜினிகாந்துங்கிறவர் யார், அவர் நடிகர், கவர்னர் ரவிங்கிறவர் வந்து ஒரு கவர்னர், இவரை அவரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது. ஒன்று வந்து இவர் வந்து முதலமைச்சராக இருக்கணும் அல்லது எதிர்கட்சி தலைவராக இருக்கணும் எதுவுமே கிடையாது. அண்ணாமலையெல்லாம் போய் சந்திக்கிறார் அப்படி ரவியை, சரி ஓகே அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், இவர் வந்து கட்சியும் ஆரம்பிக்கல ஒன்றும் ஆரம்பிக்கல, ஒரு கட்சி அரசியல் கட்சி தலைவரும் கிடையாது, அரசியலுக்கு வரப்போகிறதில்லைன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு தேதிக்கு ரஜினிகாந்த் ஒரு சினிமா நடிகர் அவ்வளோதான். கவர்னர் தான் ரஜினியை கூப்பிட்டு வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது. ரஜினி வந்து ஒரு வார்டு கவுன்சிலர் கூட கிடையாதுங்கிறப்ப அவரை கூப்பிட்டு அரசியல் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நமக்கு புரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஜினி கவர்னரை சந்திப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா ரொம்ப நாள் லைம் லைட்டில் இருந்தோம்ப்பா, அப்பப்போ நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க, கொஞ்ச நாளைக்கு நம்மளை பற்றி பேசவே இல்லை. எங்கே பார்த்தாலும் கமல் வந்து கமல் விக்ரம் படம் ஓடிடுச்சு, அவர் வந்து கமல் வந்து ஸ்டாலின்லேருந்து ஆரம்பித்து ரோபோசங்கர் வரைக்கும் சந்திச்சு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப நம்மளை மறந்துடுவாங்க போல இருக்குது. டக்குன்னு பார்த்தா ரோலக்ஸ் வாட்ச் சூர்யாவுக்கு தர்றா அப்படியே, லோகேஷ் கனகராஜுக்கு கார் தர்றா அப்படியே,
படம் இவர் அப்பாஸ் இருக்காப்ல, அவர் வந்து அமெரிக்காவில் அசல செட்டில் ஆகிட்டு அப்படி வந்து அவரை வேறு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கா அப்படி பார்த்தீங்களா, ரோலக்ஸ் வாட்செல்லாம் சூர்யாவுக்கு தந்துருக்காங்க, படையப்பா படத்தில் நடிச்சேன் எனக்கு எதாவது தந்திங்களான் இருக்கா அப்படி கலட்டின, அந்த படத்தில் கலட்டினேன் பார்த்தீங்களா, ஒரு சட்டை அதை வேணால் தரேன் அப்படின்னு இருக்கா அப்படி செந்தில் இன்னொரு பக்கம் வந்து அது சட்டை உங்களோடதே கிடையாது அது ஏன் சட்டை அப்படின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாகவே லைவ் நெட்டில் இல்லை அப்படிங்கிறப்ப நம்மளை எல்லோரும் மறந்துடுவாங்க. ஜெயிலர் படத்தை ஷூட்டிங் வேறு ஆரம்பிக்க போகுதுங்கிறப்ப டெல்லியில் போய் அந்த லொக்கேஷன்லாம் பார்த்து வந்திருக்காங்க. அப்போ அதை இந்த சும்மா வந்து சொல்லுவாங்க இல்லையா, எலி சும்மா ஓடாதுங்கிற மாதிரி வந்து ஜெயிலர் படத்தை ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம், நம்மளை பற்றி ஒரு நாலு பிட்டை போட்டு வைப்போம், கொஞ்ச நாளைக்கு அதே பேசிட்டு திருவாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் கவர்னரை போய் சந்திச்சிருக்காரே தவிர, கவர்னரை ரஜினி சந்திக்கிறனாலையோ ரஜினி கவர்னரை சந்திக்கிறனாலையோ யாருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதான் நடப்பு எதார்த்தம். அதனால் இதுக்கு மேலே அது தமிழ் விமணியும் வேணால் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் வந்து, சரி நம்ம ஒரு காமெடி பண்ணுற மாதிரி இவர் ஒரு காமெடி பண்ணிகிட்ருக்கா அப்படி அப்படிங்கிற மாதிரியானதாக இருக்குது. அடுத்த அனைவரும் அடுத்த வாரம் லுல்லுசபா ஜீவா கவர்னரை சந்திப்பார்னு நினைக்கிறேன். சரி, அதனால் ரஜினியை கவர்னரை சந்தித்ததில் வந்து யாருக்கும் எந்த விதமான நன்மையும் இல்லை, அதனால் ஸ்டாலின் ஜெர்மனி ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறதான் அதனுடைய என்ட்ரி ரிசல்ட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது. சார், நீங்கள் எல்லாம் வந்து மத்திய அரசு இப்படி விமர்சிச்சிருக்க நேரத்தில் தான் அவங்க வந்து நமக்காக ஒரு நிதியெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க கவனிச்சிங்களேன், இந்த ஒரு ஓரமாகவா இல்லை இல்லை விளையாட்டரங்குகள் இப்போ செஸ் ஒலிமையெல்லாம் நடக்குது, இங்கே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் தரோன்றனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமே விளையாட்டரங்குகளுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக நிதி கொடுக்குறாங்க, மத்திய அரசு நிதி ஒதுக்கியிருக்காங்க ரொம்ப ஒதுக்கியிருக்காங்க. அந்த நிதியோடைய பட்டியலை பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு 608 கோடி, உத்தரப்பிரதேசத்துக்கு 503 கோடி, தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட கோடி வெறும் 33 கோடி. ஆமாம், 33 கோடி உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்களா அப்படின்னு? அதான், அது குஜராத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கெல்லாம் வந்து அதிகமான உதவி நிதிக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, தமிழகம் வழக்கம் போல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியாக தமிழர்கள் எழுப்பி கொண்டு வருகிறார்கள். பல விஷயங்கள் இதை தான் நம்ம பார்க்குறோம், கேட்டால் மக்கள் தொகை அங்கே தான் அதிகமாக இருக்குது, நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணல நாங்கள் என்ன பண்ண முடியும், மக்கள் தொகையை வந்து குறைப்பது என்பது தான் கிட்டத்தட்ட இந்திரா காந்தி காலகட்டத்திலேருந்து மத்திய அரசு முன்னெடுத்த பிரச்சாரம், அதை வந்து மிக வெற்றிகரமாக செயல்படுத்தியதில் தமிழ்நாடும் ஒன்று. இப்போ கடைசியில் வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் எம்பிக்களை வந்து நாங்கள் உருவாக்க போகிறோம், நிதி ஒதுக்க போகிறோங்கிற மாதிரி இன்னொரு மோசடி, இந்த மாதிரி விளையாட்டு கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடுங்கிறது கிட்டத்தட்ட 608 கோடி அங்கே ஒதுக்கிட்டு இங்கே வெறும் 33 கோடி. அந்த பொண்ணு வச்சு இடத்துல பூ வச்சேன்னு வாங்கிக்கலாம். அது மாதிரி இத்தனைக்கும் தமிழ்நாடு வந்து விளையாட்டுத்துறையில் நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ தான் செஸ் ஒலிம்பியாட் முடியப் போகிறது, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நடக்கிறது. அடுத்த ஆசிய கடற்கரை போட்டி, காமன்வெல்த் போட்டிகளுக்கான பதக்கங்களையும் கூட நிறைய தமிழக இளைஞர்கள் வாங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப வந்து பல துறைகளையும் சாதனை படுத்தி வருகிறார்கள். ஆனால் ஒரு ஸ்டேடியம் அல்லது ஒரு விளையாட்டு அரங்கத்தை வந்து அதனுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான நிதிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவானதாகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வந்து அங்கே தான் நல்லா இருக்கலாம், அங்கே எதுக்கு நிதி ஒதுக்கணும், குஜராத் உத்தரப்பிரதேசம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் பொட்டக்காடாக வச்சுருக்கோம், அங்கே ஏதாவது நிதி ஒதுக்கணும்னு நினச்சாங்களா என்னென்னு தெரியல. இந்த இதில் வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் மோடி வேறு வந்து உலகமே வியந்து பாராட்டக்கூடிய கூட்டாட்சி தத்துவம் தான் நம்முடைய மாடல் அப்படின்னு பேசியிருக்காரு. என்னத்து கூட்டாட்சி நடத்ததெல்லாம் காட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தாங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் அதிக நிதி ஒதுக்குவது, எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை முற்றிலுமாக புறக்கணிப்பதுங்கிறத மோடி அரசு தொடர்ச்சியாகவே செய்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். போகிறப்போக்கு பார்த்தா எக்கச்சக்கமான விளையாட்டுகள் இருக்குது, அடுத்த எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய ஆட்சிகள்லாம் நம்மளும் கலச்சு கலச்சு விளையாடிட்டு இருக்கோம், குதிரை பேரணம் நடத்திட்டு இருக்கோம் இல்லையா, அந்த விளையாட்டுக்கு ஒரு 300 கோடி ஒதுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கினாலும் ஒதுக்குவாங்க போல இருக்கு. அரசியல் விளையாட்டுக்கு தான் நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் நிதி, இது வந்து இந்த விளையாட்டுக்கு ஸ்போர்ட்ஸு கிடையாது, கேம்ஸு கிடையாது மாதிரி, நம்ம அரசியலே ஒரு விளையாட்டு தானே அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாளுக்கு. இன்னொரு பக்கம் வந்து அந்த மின்சார சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வரவிருக்கிறது மத்திய அரசு அப்படிங்கிறப்ப அது குறித்து நிறைய கண்டனங்கள் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. என்னென்னு சொன்னால் இப்போ இந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் தரோம் இல்லையா, இதெல்லாம் வந்து கட்டாகும், இது மத்திய அரசு வந்து நேரடியாகவே வந்து இந்த எல்லாமே வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும், எந்த அளவுக்கு மின் கட்டணம் அப்படிங்கிறதையே வந்து அதுதான் வந்து தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறமான விஷயங்கள்லாம் வருகின்றன. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இவங்களை எதுவுமே நம்ப முடியாதுங்கிறது. ஏன்னா எல்லாமே வந்து சுற்றுச்சூழல் மசோதாவாக இருக்கணும் அல்லது வந்து விவசாயிகளுக்கான மசோதாவாக இருக்கணும், எல்லாமே கடுமையான எதிர்ப்புகளை தான் சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படி தமிழ்நாட்டுக்கெல்லாம் நிதி கம்மியாக வச்சுருக்காங்களே, அண்ணாமலை ஏதாவது பேசுகிறாருன்னா இலவச வெட்டி சிலையை உலக குறித்த நேரத்துக்கு தரணும், இல்லைன்னா தமிழ்நாட்டை அரசுக்கு கண்டித்து போராட்டங்கிறாரு, அதெல்லாம் அவங்க தருவாங்க, முதல்ல தர வேண்டிய நிதியை தாங்க தர சொல்லுங்கள், அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்கிற கேள்வியை தொடர்ச்சியாக தமிழர்கள் முன் வைக்கிறார்கள். ஆனால் வழக்கம் போல் அது அவங்க காது கேட்க மாட்டேங்குது, அதுக்கெல்லாம் அவர் கேட்குறதே இல்லையா யாருமே இங்கேருந்து. அதாவது வழக்கம் என்னென்னா, நாங்கள் ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்காக நாங்கள் இவ்வளோ திட்டங்கள் செஞ்சுக்கோன்னு சொல்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இவங்க அப்படி எதுவுமே பண்ணாமல் எல்லாமே இப்படி குறைச்சி குறைச்சி கொடுத்துட்டு ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட மாட்டீங்க, எங்களுக்கு எதுவும் நடக்க மாட்டேது, நாங்கள் ஆனால் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. காரைக்குடி பக்கம் போனால் ஏதாவது ஆட்சியை பிடிப்பாங்க. அதாவது சார்,
கவர்னர் போய் ரஜினியை சந்தித்தார் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு லைம் லைட் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சோ? கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த எனக்கு எப்படா கட்சி ஆரம்பி அப்பா போதும் பண்ணி கட்சி ஆரம்பி ஆரம்பியம் போய் என்னை வழிய விடுங்க பண்ணுற மாதிரி தான் ஆகிப்போச்சு. இந்த ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இவங்க சண்டையுமே கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் நிரூபிச்ச பிறகு கூட ஓ பன்னீர்செல்வம் அப்பப்போ போயிட்டு இந்த சசிகலா மாதிரி நான் கடிதம் எழுதுறேன் தொண்டரில் சந்திக்கிறேன் ரேஞ்சுக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட இப்போ கூட போயிட்டு அந்த அவங்களுக்கு சாவி கொடுத்தது வரை ரொம்ப கொந்தளிச்சிருக்காரு. இவர் என்ன பண்ண போறான்னு தெரியல. அவருடைய அரசியல் எதிர்காலம் வேற, இன்னைக்கு வேற அவரை பற்றின ஒரு அப்டேட் ஆயிருக்குது. ஆமாம், அந்த நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்குகள் முழுக்க முழுக்க இருந்து இதில் கோர்ட்டில் வந்து கேண்டீன் போடாத குறை தான், கேண்டீன் போட்டு டீ கடை பஜ்ஜி கடையெல்லாம் வைக்காத தாண்டி மற்றபடி 24 மணி நேரம் வந்து நீதிமன்றத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஓப்பரிசிலும் நீதியை கட்டி காக்குற மாதிரி அங்கேயே உட்காந்துருக்கு. ஆமாம், ஏற்கனவே ஒரு நீதிபதி வந்து மாற்ற வேண்டும் எங்களுடைய வழக்கு விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கோவப்பட்டு கடுமையாக திட்டி அதுக்கப்புறம் தலைமை நீதிபதிக்கு அனுப்பிச்சு இப்போ நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அப்படிங்கிறவர் தான் விசாரிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் விசாரிக்கிற நேரத்தில் திருப்பி ஓபன்னீஸ்வரன் சொல்லியிருக்காங்க, இருங்க இருங்க நீதிபதி மாத்திரம் பார்த்தாதுங்க, வக்கீலை மாற்ற போகிறாங்க. சீனியர் வக்கீல் ஒருத்தர் குரு கிருஷ்ணகுமார் ஒருத்தர் ஆஜராக இருக்காரு, அவருக்கு 10ஆம் தேதி தான் நல்ல நாளா, 8ஆம் தேதி 9ஆம் தேதியெல்லாம் ஆஜராக மாட்டார் அப்படின்னு சொன்னதுனால சரி போனால் போதுன்னு சொல்லிட்டு இப்போ அதாவது நாளை புதன்கிழமை ஒத்தி வச்சுருக்காங்க. நாளைக்கு இவங்க என்ன தரப்பு வாதத்தை முன்வைக்கப் போகிறார்கள், அவங்க உடனடியாக வந்து அதுக்கு தீர்ப்பு சொல்லிடுவாங்களா என்னென்னு தெரியல, பார்ப்போம் என்ன செய்கிறாங்க பார்ப்போம். எப்படியா இருந்தாலும் இந்த வருஷம் முழுக்க கோர்ட்லேயே தான் பண்ணிக்கிறேன். 2022 முழுக்க வந்து நீதிமன்றத்தினுடைய ஆண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவரை கோவப்பட்டு இலங்கையில் எப்படி மக்கள் புரட்சி வெடிச்சிச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மக்கள் புரட்சி வெடிச்சு ஸ்டாலின் ஆட்சி வந்து இதாகும் அப்படின்னு ஆகி ஸ்டாலின் வந்து நாட்டை விட்டு துரத்துருவாங்க, அவர் வந்து தனி விமானத்தில் தான்சானி எப்போ போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசியிருக்கு. அப்படி பட் மக்களுக்கும் புரட்சிக்கு இவருக்கு என்ன சம்மந்தமே தெரியல. ஏன்னா பழனியில் ரோப் கார் வந்து இந்த சிந்தனையை உதிச்சிருக்கு அப்படி. இந்த ரோப் கார் மேலே போகிறப்ப பாதையில் நின்றுக்கும் பிறகு அந்த சிந்தனை உதிச்சிருக்கும் பிறகு மக்கள் புரட்சி, மக்களுக்கும் புரட்சிக்கு என்ன சம்மந்தம், மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயலலிதாவுக்கு, எடப்பாடி பழனிசாமி யாருன்னு தெரியாது, அவருடைய அவர் பண்ண ஒரே புரட்சி வந்து தரையிலேயே வந்து தவழ்ந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியும்னு நிரூபிச்சது மட்டும்தான் அவர் பண்ண புரட்சி. ஏற்கனவே புரட்சி தலைவர் இவங்களாம் என்ன புரட்சி பண்ணாங்கிறது தமிழ்நாட்டுக்கு தெரியல. இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி வேறு மக்கள் புரட்சி அப்படிங்கிற அப்படி வந்து ஒருவேளை ஏதாவது விசால அடுத்து நடிக்கக்கூடிய படமா என்னன்னு தெரில, என்னன்னே தெரில. அதாவது ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிக்காரு, பேசி முடிச்சதுக்கப்புறம் அவரே யோசிச்சிருப்பாங்க என்ன பேசியிருக்கோம் அப்படின்ட்டு. மக்கள் புரட்சி என்னமோ பேசிட்டோமோ, நம்மளே வந்து இவ்வளோ ஆவேசமாக பேசிட்டோமா, இப்போ அந்த லெமன் சோடாத்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். நிகழ்ச்சியுடைய கடைசி செக்மெண்ட் தேதி சொல்லும் செய்தி, பார்வையாளர்களிடமிருந்து பெரிய அளவில் எந்த விதமான பிறந்த நாளுக்கான எந்த விதமான விண்ணப்பங்களுமே வரவில்லை. பிறந்த நாள் நினைவு நாள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்று வந்து தமிழறிஞர் காப்ப அரவாணன், நிறைய நூல்கள் எழுதியிருக்கார் சங்க காலகட்டத்திலேருந்து, சங்க காலகட்டத்திலேருந்து அனுப்பிச்சு நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதிய ஒரு மிக முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு சொன்னால் கலப்பிரர் காலம் பற்றி அவர் எழுதிய ஒரு புத்தகம், கலப்பிரர் காலம் பொற்காலம் அப்படிங்கிறது. இப்போ பொன்னியின் செல்வன்லாம் வருகிறது அப்படிங்கிறப்ப சோழருடைய காலகட்டம் மட்டும் தான் பொற்காலம், கலப்பிரருடைய காலம் இரண்ட காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் மயிலிசினி வெங்கடசாமி நாட்டாரிலேருந்து போவேல்சாமி வரைக்கும் நிறைய பேர் அதை மறுத்துருக்காங்க. ஏன்னா சோழர் காலகட்டங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் தேவதாசி முறை இந்த மாதிரியான முறைகள் தான் அதிகமாக இருந்திருக்கிறது. கலப்பிரர் காலகட்டங்கிறது நிறைய 18 கணக்கு நூல்கள்லேருந்து ஆரம்பித்து மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதில் காப்பாரவானுடைய பங்கு மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே அவருடைய கலப்பிரர் காலம் பொற்காலங்கிற ஒரு நூல் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒன்று. இன்னொன்று நடிகர் மகேஷ் பாபு, நீங்கள் அவருடைய ஃபேன் நினைக்கிறேன். இல்லை, மகேஷ் பாபு ஃபேன் நான் கிடையாது, ஆனாலும் வந்து தெலுங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு நடிகர். அவருடைய நிறைய படங்களை விஜய் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கில்லி போக்லி இந்த மாதிரி படங்கள்லாம் அறிமுகம் பண்ணியிருக்காரு. தெலுங்கில் ஒரு முக்கியமான ஒரு நடிகர். எப்படி நம்ம தமிழ்நாட்டில் தியாகராஜன் இருக்கா அப்படியோ அது மாதிரி தெலுங்கில் அவங்க, அதாவது எந்த வித உணர்ச்சிகளும் பிரதிபலிச்சிடவே கூடாது, நடிப்பினா அப்படியே வந்துட்டு அப்படி நின்று போகணும் அப்படிங்கிறத 100% தெரியவா இருப்பாங்க. ஸ்பைடர் படத்தில் வருவார், அவர் தம்பி பரத் இறந்துருவார், ஆனாலும் அப்படியே கண் கலங்கி கண்ணீர் தண்ணி வந்தாலும் அப்படியே எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் அமைதியாக இருப்பார். ஒரு ஆன்மீக அரசியல் மாதிரி ஆன்மீக நடிப்பு துறவி மாதிரி இருப்பார். அப்படி பற்றுகளை நடிப்பு அப்படிங்கிறது வந்து என்னோட தன்னோட குறிக்கோளாக வச்சிருப்பேன். ஆனாலும் அவருக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நீங்கள் கலாய்க்கக்கூடாது. மகேஷ் பாபு எப்படி இங்கேயும் விஜய் எப்படியோ அதே மாதிரி அங்கே வந்து அவர் ஒரு இளைய தளபதி, அங்கே வந்து அவர். எனவே மகேஷ் பாபுடைய ரசிகர்களுக்காக மகேஷ் பாபு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். அடுத்து குட்டி குஷ்பு, கன்சிகா மோத்வானி அவங்களுக்குமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆமாம், அவங்க நல்லா நடித்த படம் எதுவும் நானும் அந்த விக்கிபீடியா லிஸ்ட் முழுக்க தேடி பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு போகனில் ஓரளவுக்கு நடிச்சிருப்பாங்க. மற்றபடி எல்லா படத்துலையும் வந்து வந்துட்டு வந்துட்டு போவாங்க, சிரிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. பட்டு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்க. ஒரு காலகட்டத்தில் தமிழுடைய முன்னணி நடிகையாக இருந்தாங்க, குஷ்புனுடைய இடத்த வந்து பிடிக்க போகிறாங்கலாம் சொன்னாங்க. ஆனால் குஷ்புனுடைய இடத்த குஷ்பு தவிர யாராலுமே பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால கன்சிகா மோத்வானி அவர்களுக்கு நம்முடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு கன்சிகா மோத்வானி படத்தில் பிடிச்சது? எனக்கு கன்சிகா மோத்வானி படம் எதுனே டக்குன்னு ஞாபகமே வர மாட்டேங்குது சார். அப்படியா, சரி ஓகே. சரி, நீங்களாவது வந்து தயவு செஞ்சு மகேஷ் பாபு கன்சிகா மோத்வானி படங்களை உங்களுக்கு பிடிச்ச படங்களை போடுங்க. நினைவு நாள் அப்படின்னு பார்த்தோம்னா பாலஸ்தீனிய கவிஞர் முகமது தாபீஸ்
அவர் வந்து மிக முக்கியமான ஒரு கவிஞர். தமிழில் எஸ் வி ராஜதுரை வாங்கியதாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் முகமது தாரிசுடைய கவிதைகள். இஸ்ரேலிய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிறகு பாலஸ்தீன் விடுதலை இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டவர். நிறைய புரட்சிகரமான கவிதைகள் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு கோட் சொல்லணும்னா, உண்மையிலேயே எதிர்ப்பை விட எதிர்ப்பை பற்றிய கவிதை இன்னும் வலிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய மிக முக்கியமான வரி. நிறைய கவிதைகள், அரசியல் ரீதியிலான கவிதைகள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கவிஞர் முகமது தாரிசுடைய நினைவினால் அவரை நினைவு கூர்வோம். அதே மாதிரி தமிழில் திரைக்கதையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆசான் அப்படின்னா பஞ்ச அருணாச்சலம் சொல்லலாம். அவருக்குமே இன்று நினைவு நாள். நிறைய படங்களை சொல்லலாம். வந்து சகல இளையராஜாவை அறிமுகப்படுத்தினோம். ஆமாம், இளையராஜாவை வந்து அறிமுகப்படுத்தியவர் அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திரைக்கதை அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடலை உருவாக்கியவர். சகலகாலவளவன், முரட்டுக்காலை, அபூர்வ சகோதரர்கள்னு கண்ணாபின்னான அவருடைய படங்கள் வந்து கிட்டடித்திருக்கிறது. அவருடைய இடமுங்கிறது இன்னுமே தமிழில் நிரப்பப்படவில்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல் திரைக்கதையை எழுதிய பஞ்சாரணாச்சரம் இன்றைக்கும் பலரும் மதிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை. நம்ம ஆனந்தவர்களில் திருத்தொண்டர் புராணம், திரைத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திரைத்தொண்டர் ஒரு தொடர் வந்தது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இது வந்து சொல்லியிருப்பார். அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கலாம். பஞ்சாரணாச்சரம் திரைக்கதை எழுதிய படங்கள், அவர் இயக்கிய படங்களில் உங்களுக்கு பிடித்த படங்களை நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க. நன்றி. நன்றி. ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் என்றும் நாணயமானவர்களுக்கு மட்டும் 500,000 சீட்டு முதல் 5 கோடி சீட்டு வரை.